வணக்கம். தினமணி.com-இன் செய்திகள் சில வரிகளில். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் ஒற்றுமை நடைப்பயணத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் கன்னியாகுமரியில் இன்று தொடக்கி வைத்தார். 12 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்கள் வழியாக காஷ்மீர் வரை 148 நாள்கள் நடைபெறவுள்ள இந்த நடைப்பயணத்தின் முதல் நாள் பயணம் காந்தி மண்டபத்திலிருந்து பொதுக்கூட்ட மேடை வரை நடைபெற்றது. ரயில்வே நிலத்தை 35 ஆண்டுகள் வரை குத்தகைக்கு அளிக்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதுவரை ரயில்வே நிலங்கள் 5 ஆண்டுகளுக்கு மட்டுமே குத்தகைக்கு அளிக்கப்பட்டு வந்த நிலையில் நீண்டகால குத்தகைக்கு விடுவதால் 300 சரக்கு முனையங்கள் அமைய வாய்ப்புள்ளதாக மத்திய அரசு சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ்நாட்டில் அரசு தொடக்க பள்ளிகளில் மாணவ மாணவியருக்கு காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டத்தினை முதல்வர் மு க ஸ்டாலின் வரும் செப்டம்பர் 15 மதுரையில் தொடங்கி வைக்கிறார். முதல்கட்டமாக தமிழ்நாட்டின் மாநகராட்சி, நகராட்சி மற்றும் கிராமப்புறங்களில் 1545 பள்ளிகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. அதிமுக பொதுக்குழு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை அடுத்து எடப்பாடி பழனிசாமி நாளை அதிமுக அலுவலகம் செல்கிறார். கடந்த ஜூலை 11 அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்ற மோதல் தொடர்பான வழக்கில் அலுவலகத்துக்கு சீல் வைத்து அகற்றப்பட்ட பிறகு அவர் முதன்முறையாக அங்கு செல்வது குறிப்பிடத்தக்கது. நித்யானந்தாவின் உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் அவசரமாக மருத்துவ புகலிடம் அளிக்க வேண்டும் என அவரது தரப்பிலிருந்து கடந்த ஆகஸ்ட் 7 இலங்கை அதிபருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. தன்னைத்தானே கடவுள் என கூறிக்கொள்ளும் நித்யானந்தா கடத்தல் வழக்கில் சீடர்கள் இருவர் சிக்கியதை தொடர்ந்து 2018 நாட்டை விட்டு வெளியேறியது குறிப்பிடத்தக்கது. வைகை அணையிலிருந்து 15,000 கனஅடி வரை தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் வைகை ஆற்றின் இரு கரைகளையும் தண்ணீர் தொட்டுச் செல்கிறது. நீண்ட நாள்களுக்கு பிறகு ஆற்றில் தண்ணீர் ஓடுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ள அதே நேரத்தில் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. ஆசிய கோப்பை போட்டியில் இந்திய அணி மோசமாக விளையாடி வருவதால் கோபமடைந்த இந்திய ரசிகர்கள் IPL போட்டியை புறக்கணிப்போம் என சமூக ஊடகங்களில் பதிவிட்டு வருகின்றனர். ஏற்கனவே கடந்த ஆண்டு நடைபெற்ற T20 உலக கோப்பையிலும் இந்திய அணி மோசமாக செயல்பட்டதற்கு IPL தான் காரணம் என ரசிகர்கள் விமர்சித்த நிலையில் இந்த விமர்சனமானது மீண்டும் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. செல்வராகவன் இயக்கத்தில் தனுஷ் நடித்துள்ள நானே வருவேன் படத்தின் முதல் பாடலான வீரா சூரா பாடல் இன்று வெளியானது. நீண்ட நாள்களுக்கு பிறகு செல்வராகவன், யுவன் சங்கர் ராஜா மற்றும் தனுஷ் கூட்டணியில் உருவாகி வரும் படம் என்பதால் படம் மற்றும் பாடல்கள் மீது ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பில் உள்ளனர். தினமணி.com-இன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.